சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ் இன்றைய வசனம் யாக்கோபு 2:26 ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அதை செயலாற்றுவதே விசுவாச கிரியையாகும். நாம் சரியானதை தேர்வு செய்யவும் நம் எதிர்காலத்தை குறித்து சரியான முடிவுகளை எடுக்கவும் படிப்பு, தொழில், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் போன்றவைகளிலும் தேவன் உதவி செய்வார். குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளுடனோ பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கு சரியான தீர்வுகளை கொடுப்பார். உங்கள் அன்புக்குரியவர்களை குறித்து தேவன் உங்களிடத்தில் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய திட்டத்தை வீட்டிலோ, வியாபாரத்திலோ, ஊழியத்திலோ, அதற்கு ஏற்ற இடத்திலோ வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பலமாய் வெளிப்படுவதை காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதோடு பிறருக்கும் ஆசீர்வாதமாக திகழ்வீர்கள். விசுவாசம் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பலனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதோடு உங்களுடையதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் ஏது உண்டாகிறது. பேதுரு சபை அதிகாரிகளின் முன்பாக நிற்க தேவன் அவருக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் துணிச்சலையும் தந்தார். அவரால் சீஷர்களை வழிநடத்த முடிந்தது. முடவனை எழுந்திருக்க செய்தது போன்ற வல்லமையான அற்புதங்களை செய்ய தேவன் பேதுருவுக்கு வல்லமையை கொடுத்தார். இதுதான் நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கும்போது சம்பவிக்கும் காரியங்கள். பயங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு மறைந்துவிடும். ஒரு ஆழமான தொடர்பு இயேசுவுடன் ஏற்பட்டு நாம் தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்வதற்கேதுவான கிருபையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை முத்திரை மோதிரமாக மாற்றுவார். சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற அவருக்கு முன்பாக நாம் நீதியோடும் வைராக்கியத்தோடும் காணப்பட வேண்டும். ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆகவே கிரியைகளோடு கூடிய விசுவாசத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று ஆசீர்வாதமாகவும் மற்றவருக்கு சாட்சியாகவும் வாழ்வோம். இயேசுவின் மீது ஆழமான விசுவாசத்தோடு இருந்து முழு இருதயத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையிலும் வல்லமையிலும் களி கூர்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவனுக்காக செய்வோம். ஜெபம். வல்லமையுள்ள தேவனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தை அப்பியாசப்படுத்த கற்றுத்தாரும். என்னுடைய கிரியைகளில் விசுவாசத்தை காட்டவும் அது மற்றவர்களை எழுச்சியூட்டக்கூடிய வகையில் காணப்படவும் கிருபை செய்தருளும். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.